அம்மா சொன்னாங்க, அவருக்கு எல்லா விதமான சவரத்தியமும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்தது. அவருக்கு ஒன்னும் கேட்கல, ஜீப்பு கொடுத்தது, கார் கொடுத்தது, விசாரணைக்காக தானே, விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வசதிகள் அப்படின்னா விசாரணைக்கு தேவையான இந்த அரசாங்கம் செய்து கொடுத்தது தான். அரசாங்கத்தோட வேலை என்ன? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தேவையான சலுகையை அவருடைய வசதியை செய்து கொடுக்கத்தான் இந்த அரசாங்கம் இருக்கு. மந்திரி போகும்போது 100 கார் போல, 100 டிபார்ட்மெண்ட் கார் போல, அமீர் பொன்மாணிக்கவேல் போகும்போது 10 ஆபீசர் அழிச்சிட்டு போக வேண்டாம். இது என்ன பெரிய சாதனை? எல்லா செய்தி கொடுத்தாட்டை நான் உடனே ஒரு சுற்ற ஒரு சாதனை இல்லை சவுந்தரராஜன், அந்த விசாரணைக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததா சொல்றாங்க. அது சாதனை இல்ல, அது உண்மைதானே? சோமாஸ்கந்தர் சிலையில எவ்வளவு பர்சன்டேஜ் தங்கம் இருக்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் வெள்ளி இருக்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் தாமரம் இருக்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் பித்தளை இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வேணும்னு கேட்கிறாரு. இந்த அரசாங்கம் சொல்லுது, இந்த எடப்பாடி ஐயாவோட அரசாங்கம் சொல்லுது, இந்து தர்மத்துறையில எங்களுக்கு போதுமான நிதி இல்லை. நேற்றுக்கு பழனி கோயில உண்டியல் எண்ணிருக்காங்க 2 கோடி ரூபாய். 10 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுக்க முடியாத அரசாங்கம். ஏன்னா அது உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வந்துருவாரு. அவர் ஐயாக்க புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட 38,635 வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது. இதல பாத்தீங்கன்னா 36,595 கோயில்கள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுல வந்து ஒரு 313 கோயில்கள் தான் வந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான வருமானம் இருக்கின்ற கோயில்கள். ஒரு 32,000 கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கூட வருமானம் கிடையாது. ஆக இந்த அதிகப்படியான வருமானம் இருக்கின்ற கோயில்கள் இருக்கின்ற வருமானையை எடுத்துதான் ஒரு கால பூஜை அங்க திருப்பணிகள் எல்லாம் நடத்துறதே வந்து இதை கொண்டுதான் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இப்ப நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் பேர மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் 11,512 கோயில்கள்ல இப்போது அந்த ஸ்ட்ராங் ரூம்ஸ்னு சொல்ற அந்த பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஹை செக்யூரிட்டி 2021க்குள் முழுமையாக முடிக்கப்படும் சொன்னீங்க, அது நீதிமன்றம் ஏற்கல இல்லையா? அதான் இருக்கிற நிதி நிலையை பொறுத்து பண்ணலாம்னு சொன்னோம், அது உடனடியா பண்ண சொன்னாங்க, 2019க்குள்ள முடிக்கிறோம்னு சொன்னோம். இது நான் வரேன் சௌந்தரா, நான் மீண்டும் வரேன் உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில், நான் மீண்டும் வரேன். ரெண்டு பேரும் இன்ட்ரஸ்டிங்கா யாரோட பதில் கேட்க போறோம். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானம் எதுனா சாராயமா கோயில் தான். நம்ம தம்பிங்களை வந்து நான் வரேன் உங்களுடைய பதில் வந்து 3.36 லட்சம் கரெக்ட். ஜெயராமன் சொல்றது கரெக்ட். போட்டோகிராஃப் பண்ணி இன்றைக்கு HRNCI உடைய வெப் போர்ட்டல்ல இன்னைக்கு போட்டிருக்கு. அதனால எதிர்காலத்தில் இது போன்ற சிலை திருட்டுகள் நடக்காத வகையில் அதே போன்ற IIM ஓட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட கைடன்ஸ்ல இன்னைக்கு CCTV கேமராக்கள் அதுக்கு பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் தொடரக்கூடாது வெளிநாட்டுக்கு போயிடும். எதிர்காலத்துல நீ செய்வீங்க திரு ரகோதமன் இருக்கோங்க, எதிர்காலத்துல செய்யறோம் சொல்ல, இப்ப நடந்திருக்கிறத சொல்றோம், வருத்தமான செய்தி சொல்லிருக்கிற குற்றங்களை 1 கோடி உண்டியல் எடுத்தா 40 லட்சம் ரூபாய் இவங்க சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கோயிலுடைய மேன்மைக்கோ அந்த கோயில் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோயில் எத்தனை வாட்ச்மேன் இருக்கு இந்த அம்மாவை சொல்ல சொல்லுங்க. நான் டிபேட் விட்டு எழுந்து போயிடுறேன். ஒரு கோயிலுக்கு வாட்ச்மேன் கிடையாது, ஒரு கோயில் செக்யூரிட்டி கிடையாது. அந்த சம்பளத்தை எடுத்து முறையான அரசாங்கத்துடைய சம்பளத்தை எடுத்து அறநிலையத்துறையுடைய வருமானத்தை எடுத்து அறநிலையத்துறைக்கு செலவு பண்றது கிடையாது. நம்ம 40% ஏசி பங்களா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.